வணக்கங்க. மகா சிவராத்திரி இரையாற்றல் அதிகளவில் பெறும் தினம் என்று பொருள். மகா சிவராத்திரி தினத்தன்று நமக்கு இயற்கையிலிருந்து கிடைக்கும் அபூர்வ சக்தி ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி அன்று மட்டுமே கிடைக்கும். அந்த சக்தியை அதிகளவில் பெறுவதற்கு அன்றைய தினம் முழு உண்ணாவிரதம், மனம் அமைதியாக பரவச நிலையில் இருக்க, அந்த சக்தி நமக்குள் ஊருடுவி நம் பாவ கர்மங்களை அகற்றி ஆரோக்கியமின்மையும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஆனந்தமாக வாழ்வதற்கு தேவையான சக்தி மற்றும் பல மடங்கு ஆன்மீக சக்தியை வளர்த்து கொள்வதற்கு தேவையான சக்தியையும் இயற்கை நமக்கு வழங்குகின்றது. அதற்காகத்தான் மகா சிவராத்திரி அன்று உண்ணாவிரதம், முழு இரவு தூங்காமல் இருப்பது, தெய்வீக காரியங்களும் நற்காரியங்களில் பங்கு கொள்வது, சுய முன்னேற்றத்திற்காகவும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் தியானம் அன்றைய தினம் செய்ய வேண்டும் என்று மகான்களும் குருமார்களும் முன்னோர்களும் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அவர்களும் கடைபிடித்திருந்தார்கள். மகா சிவராத்திரி அன்று இறைவனுக்கு 4 ஜாம பூஜைகள் செய்யப்படும். ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுவது வழக்கம். 12 ராசி என்றும் அவரவர் உரிய அபிஷேக பொருட்கள் கோவிலுக்கு வழங்கலாம். இதனால் பெரும் பாக்கியம் அது கொடுக்கும். மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு பக்தர்களுக்கு உணவு அளிப்பது, அன்னதானம் அளிப்பது. மனிதர்களுக்கு மிக முக்கியமான 2 விஷயம் உணவு, நல்ல தூக்கம். இந்த இரண்டையும் விளக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும். உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாக அப்போது இறையுணர்வு பெற முடியும். நினைத்த காரியமும் சித்தியாகும். வைகுண்ட ஏகாதசியும் இந்த நோக்கம்தான். மகா சிவராத்திரி அன்று அம்பாளே உணவு அருந்தாமல் இருப்பது, நாம் ஏன் உணவு அருந்த வேண்டும்? மேலும் சிவபெருமான் ஆரவாரபத்தை விரும்பாதவர். ஏகாந்தம் ஏகாந்தம் ஏகாந்தம், முற்றிலும் அமைதியை இவர் விரும்புவது அமைதி. ஆன்ம தரிசனம் தேடும் சிவபித்தர்களுக்கு மாலை 6 மணிக்குள் குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லலாம். பணியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்தாலே போதுமானது. சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஐதீகம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள். தேன், பால், தயிர் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. முடிந்தால் இவை நம் கோவிலுக்கு உபயோகமாக தரலாம். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்து முதல் நாள் மற்றும் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபெருமானை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தை அளிக்க வேண்டும், அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டாள். சிவராத்திரி மற்றும் பிரதோஷம் காலங்களில் மட்டுமே மறுபிறவி பிறவாமை நுழைவாயில் திறந்திருக்கும், மற்ற நேரங்களில் அடைத்திருக்கும். மேலும் சிவராத்திரி அன்று கோவிலில் வீட்டில் வழிபடுவது இருந்தால் மிகப்பெரிய பாக்கியம் உண்டாகும். வாய்ப்பு இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம். சிவராத்திரிக்கு சிவயாலத்தில் அபிஷேகருக்கு எந்த பொருள் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். மேஷம் சிம்மம் தனுசு அன்பர்கள் 4 அபிஷேக பொருட்கள், ரிஷபம் கன்னி மகரம் 2 பொருட்கள், மீனம் துலாம் கும்பம் 3 பொருட்கள், கடகம் விருச்சிகம் மீனம் 7 அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுப்பது மிகவும் ரொம்பவே நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.